வெல்கம் டு செய்வது தொழில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து அதில் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பேச போகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்து நல்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம மதிப்பு கூட்டுதலில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற அந்த டாப்பிக்கோட கண்டென்ட் அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட பொருள் நிறையா பேர் என்ன கேட்குறாங்க நாங்கள் கொஞ்சம் ஆஃபிஷியலாக கொஞ்சம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி நல்லா பக்காவாக பண்ணுற மாதிரி ஒரு மதிப்பு கூட்டுதல் பொருளை பற்றி பேசுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இன்றைக்கி அது சம்மந்தமான ஒரு பொருள் வந்து அதாவது வந்து இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடெக்டை எடுத்து அதில் மதிப்பு கூட்டுதல் பண்ணி எப்படி வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனால் இப்போ சிங்கப்பூர் சிங்கப்பூருன்ற ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே தயாரிக்கிறது கிடையாது ஆனால் அவங்க சிங்கப்பூர்லேருந்து எவ்வளதோ பொருள் வந்து அவங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க மதிப்பு கூட்டுதல் பண்ணுற ஒரே வேலை தான் பண்ணி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பெரிய லெவலில் எப்படி சக்ஸஸாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் தம்பி பார்த்துருப்பீங்க மாதம் பத்து லட்சம் ரூபா வருமானம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் எல்லாருமே என்ன மாதம் பத்து லட்சம் வருமானம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வருமானம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிக்கலாம் நம்ம வந்து சாத்தியமான ஒன்றை தான் நம்ம சொல்கிறோம் சும்மா அவங்கள உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல ரொம்பவே சாத்தியம் அவங்களால் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறது இந்த பத்து லட்சம் நீங்கள் வருமானம் பார்க்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நீ நிறைய பேர் யோசிக்கலாம் மாதம் பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சபட்சமாக ஒரு முப்பது லட்சம் இருக்கணும் இல்லை இருபது லட்சம் இருக்கணும் இருந்தால் தான் நம்மளால் வந்து மாசத்துக்கு பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அதுலேருந்து கண்டிப்பாக எட்டு பர்சன்டேஜ் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் சரி அப்படியே எட்டு மடங்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தாங்க உங்களுக்கு அதோட ப்ராஃபிட்ன்றது வருது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எயிட் டெக்ஸு அதாவது எட்டு மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கப்போகுது அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கிடைக்கும் குறைஞ்சபட்சமாக நீங்கள் ஃபைவ் எக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம்மா கிடைக்குங்க வாங்க இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம மதிப்பு கூட்டல் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொம்மைகளை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது இப்போ பொம்மையை வந்து எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது அப்படின்றது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் பொம்மையை எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணுறது அது அதில் எப்படி வந்து நீங்கள் வாங்குறதோட எட்டு மடங்கு கூட லாபம் வச்சு விற்கிறது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பொம்மை அப்படின்ற இந்த டாய் அப்படின்ற மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இல்லைங்க வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இது இந்த பொம்மை வந்து வியாபாரம் பண்ணுறது அப்படின்றது வேர்ல்டில் பெரிய மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் மார்க்கெட்டுன்றது வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க பெரிய லெவலில் இந்த டாய்ஸ் மார்க்கெட்டில் நம்ம இந்தியாவில் சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணுற டாய்ஸ் தான் நம்ம இந்தியாவில் விற்றுட்ருக்குறாங்க இந்த டாய் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பிடிக்க போகிறீங்க இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து அதில் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் மேனுஃபேக்சர் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க எந்த பொருளையுமே நீங்கள் வந்து தயாரிக்க போகிறது இல்லை அதுக்கான மிஷினரிஸ் வாங்க போகிறது கிடையாது கரண்ட்டில் அன்றைக்கன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் சில டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் மாதம் மாதம் ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த டாய்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்கள் அந்த மதிப்பு கூட்டுறது அப்படின்ற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்குங்க இப்போ ஒரு டாய் இருக்குது அந்த டாய் வந்து நான் எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது நான் யாருக்கிட்டேருந்து அந்த டாய்ஸ் வாங்குறது மதிப்பு கூட்டுதலாம் என்ன டாய்ஸை வந்து எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க டாய்ஸை மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் இம்போர்ட் பண்ணி தான் அதாவது இறக்குமதி பண்ணி தான் இந்த டாய்ஸை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ண போகிறோம் இப்படி தான் உலக நாடுகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம எங்கேருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா சைனாகிட்டேருந்து தான் நான் வந்து டாய்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் டாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறையாவே வெப்சைட் இருக்குதுங்க நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் இல்லை ஒரு தடவை நீங்கள் நேராக கூட சைனா போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு அவங்க ஷிப் பண்ணிடுவாங்க இந்த ஷிப்பிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்க்காகவும் வாங்கலாம் இல்லை வந்து ஸ்பாட் லோடு அதாவது வந்து ஒரு கன்டெய்னரில் ஒரு கால்வாசி கன்டைனரை புக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை இறக்குமதி பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டத்தில் பண்ணலாம் இப்போ டாய் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டாய் ஆர்டர் பண்ணுறீங்க இன்னைக்கு கரண்டில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி என்ன புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட டாய் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாய்ஸ் வந்து அசம்பிள் பண்ணாமல் இருக்கும் டாய் வந்து மேக் பண்ணிடுவாங்க அதை அசம்பிள் பண்ணாமல் அப்படியே ரா மெட்டீரியலாக இருக்கும் அந்த டாய்ஸ் எல்லாம் இந்த ரா மெட்டீரியலில் தான் நீங்கள் வந்து அப்படியே இப்போ பொம்மை ஒரு பொம்மை அப்படின்னா கை தனியாக கால் தனியாக அந்த உள்ளே வைக்கிற மிஷின் தனியாக இந்த மாதிரி தனி தனியாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு ஆயிரம் பீஸு இல்லை ரெண்டாயிரம் பீஸு அது மாதிரி மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சொல்லணுனாக்கா ஒரு டாயோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு அந்த அசம்பிள் பண்ணாமல் இருக்கிறது அது இங்கே கொண்டாந்து வச்சு நீங்கள் அசம்பிள் பண்ணுறப்ப மேற்கொண்டு ஒரு பொம்மைக்கு இருபது ரூபா செலவாகும் அந்த மாதிரி செலவாகி ஒரு எழுபது ரூபாவில் உங்களுக்கு ஒரு டாயோட ரேட்டு முடிஞ்சிடும் இதை மதிப்பு கூட்டுதல் பண்ணுறதுன்றது வந்து அசம்பிள் பண்ணுறது கிடையாது அசம்பிள் பண்ணுறது அதில் ஒரு வேலை மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது தான் இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த மாதிரி கரண்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த டாய்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி மதிப்பு கூட்டுதல் பண்ண போகிறப்ப அது மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள் பேக்கிங் பாக்ஸு அதாவது டிசைனிங் பேக்கிங் பாக்ஸு அந்த டாய்ஸ் வைக்கிறதுக்கான பாக்ஸு இது தான் அதில் முக்கியமான விஷயமே நீங்கள் பண்ண போகிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் நீங்கள் என்ன டாய் வாங்குறீங்க அப்படின்றத வந்து அந்த டாயோட இமேஜு அது தெரிகிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் டிசைனிங் பாக்ஸ் ரெடி பண்ணணும் இதை பண்ணி கொடுக்குறதுக்கு இந்தியாவில் நம்ம சென்னையில் நிறையா கம்பெனி இருக்குது அவங்கள்ட்ட நீங்கள் என்ன டாய் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டாயோட இமேஜை கொடுத்தா போதும் அந்த இமேஜை வச்சு அவங்க பக்காவாக ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ள ப்ராடக்ட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு சைடில் வந்து கிளாஸ் பேக்கிங் மாதிரி பிளாஸ்டிக்கில் பிள பே பேக் பண்ணியிருப்பாங்க ஒரு சைடு வந்து அட்டை அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கும் மேலே வந்து பொம்மையோட படம்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் டிசைன் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த பேக்கிங்க்கு தான் உங்களுக்கு ப்ரைஸே இருக்குது இதுக்கு எம்ஆர்பி அப்படின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ நார்மலாக இந்த எழுபது ரூபாவில் ஒரு டாய் முடிஞ்சிருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங்கான அந்த அந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறது டிசைன் பண்ணுறது அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா செலவாகும் மொத்தமாகவே நூறுரூவாவில் முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஆனால் இதுக்கு நீங்கள் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வரைக்கும் எம்ஆர்பி வைக்கலாம் ஆயிரத்து ஐநூறுரூவா வரையும் விற்கலாம் அந்த டாயை பொறுத்து ஆயிரத்தி ஐநூறுவா வரையும் எம்ஆர்பி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் விற்க போகிற ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நீங்கள் எட்டு மடங்கு சொன்னால் ஒரு எட்நூறுரூவா வரையும் விற்கலாம் நூறுரூவாயா ஒரு ஐநூறுரூவா வரையும் விற்கலாம் நீங்கள் எம்ஆர்பி ஆயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும் கடைக்காரங்க அதை வாங்கி எம்ஆர்பிக்கும் விற்பாங்கல்ல அது கம்மியாகவும் விற்பாங்க அவங்க அவங்க விற்கிறது அவங்களோட விருப்பம் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு அந்த கடைக்காரங்க சப்ளை சப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் இங்கே ஒரு வெப்சைட் ஒன்று சின்னமாக ஒரு டாய்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடய வெப்சைட்டில் நீங்கள் மாதம் மாதம் புதுசு புதுசாக என்னென்ன டாய் கொண்டு வரீங்க அப்படின்றத அவங்க பார்த்து ஆர்ட்ரு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தது மார்க்கெட்டிங் அப்படின்றது நீங்கள் முதல்ல இந்த டாய் இருக்கிற கடைக்கெல்லாம் போயிட்டு ஒரு தடவை ஒரு தடவை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி நம்ம டாய் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற தகவலை அவங்களுக்கு தெரிவித்து உங்கள் கார்டை கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டு வட்டிங்கன்னா அவங்க மாதம் மாதம் உங்களுக்கு புதுசு புதுசாக வர்றப்போ ஆர்ட்ரு பண்ணுவாங்க இது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விற்க போகிறதுன்னு கிடையாதுங்க இந்தியா ஃபுல்லாகவே ஆகும் இது இப்போ நார்த்த் சைடில் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு சைடில் இன்ன வரைக்கும் யாரும் அதிகமாக பண்ணலை இங்கே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த பிஸ்னஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸை வந்து இது மாதிரி யூடியூப்பில் கேட்குறப்ப கேட்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணியிலாம் அப்படி பண்ணியாலும் உங்களுக்கு தோணும் சில பிஸ்னஸை கேட்குறப்பே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இது என்ன இம்போர்ட் பண்ணுறது இது என்ன இதை இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க இது ரொம்பவே ஈஸியான பிஸ்னஸ் இது கேட்குறப்ப வேணால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இம்போர்ட் பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படி மாதிரி தோணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் இது படிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான பிஸ்னஸ்ஸு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஆள் டிசைன் பண்ணுறது ஒரு ஆள் மார்க்கெட் பார்க்குறது ஒரு ஆள் அப்படின்ட்டு மூணாக பிரிச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இதை மிகப்பெரிய அளவில் இந்தியா லெவலில் பண்ணி சாதிக்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த டாய் மட்டும்தான் இந்த மாதிரி மறு மதிப்பு கூட்டுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு மதிப்பு கூட்டத்தில் பண்ணுறதுக்கான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டும் சரி இந்த மாதிரி டாய் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டும் சரி எக்கச்சக்கமாக இருக்குது நான் உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு இந்த டாய்ஸ் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா இது இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருந்துருக்குது இந்த டாய் பிஸ்னஸ்ன்றது இது மாதிரி இன்னும் நிறையா ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் நேரடியாக சைனா போகிறீங்க ஒரு தடவை இல்லை அந்த வெப்சைட்டில் போய் தேடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட் கிடைக்கும் அதில் நீங்கள் ரா மெட்டீரியலாகவே வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணி அதுக்கு பேக்கிங் பண்ணி அதுக்கு கவர் கொடுத்து உங்களோட பிராண்ட் நேமில் நல்லாவே சேல் பண்ணலாங்க வேறு எதுனாச்சும் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது நான் சொன்னது வந்து புரியலை ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நான் ரொம்ப விளக்கமாக சொன்ன போனால் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம் நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் இந்த தொழிலில் ஆர்வம் உள்ளவங்க அவங்களுக்கு தேடல்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அவங்க தேடி பார்த்து என்னென்ன தேவை அப்படின்றத அவங்க புரிஞ்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்கள் ஆர்வம் இருக்க பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்துங்க நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறேன் வேறு எதுனா டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அது சம்மந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க